அதாவது ஏஎம் கலெக்ஷன். நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பிரிண்டில் கேட்லாக் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். 8 சைஸ் கலெக்ஷன் பார்த்துக்குங்க. டிஜிட்டல் பிரிண்ட்லேயே பூணம் பார்க்க அப்படியே பூ வந்துக்கிட்டு அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்துக்கிட்டு ஒரு பெப்சி புளும் நேவி புளும் மிஸ்ஸிங்கில் இருக்குது. நல்லா இருக்குது, கலர் சூப்பராக இருக்குது. பூவை பாருங்கள், அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இதான் இதனுடைய வியூ. வந்து பல்லு வந்து பல்லு இது கிடையாது, இந்த இருக்கு இதான் அப்படியே எல்லாம் பூவாக தான் இருக்குது. அதே மாதிரி ப்ளவுஸும் சின்ன சின்ன பூவாக போட்டு இப்படி வந்துடுது. பெப்சி ப்ளூ வந்துக்கிட்டு ப்ளூ மிஸ்ஸிங்கில் இருக்குது. இங்கே பாருங்கள் பூ அப்படியே செம்பருத்தி பூ சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு கலர் வந்துக்கிட்டு ஒன்று அழகாக இருக்குது. சாஃப்டாக தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. செம்பருத்தி பூ நல்லா பச்சை இலையெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, இது ஒரு பாச க்ரீனு. 8 இதுமே 8 கலர் சாய்ஸில் 8 டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்லா பாச க்ரீனுக்கு இது ஒரு பூவு. பூ எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது பாச க்ரீனும் ஆளிப்பச்சையும் கலந்து இருக்குது, நல்லாயிருக்கு. இதனுடைய ப்ளவுஸ் வந்து டிஜிட்டல் பிரிண்டுங்கிறதுனால ஒரு பக்கம்தான் இருக்கும், ஒரு பக்கம் இப்படி தான் இருக்கும். இது இப்போ அந்த பூ போட்டு இருக்குது. இதனுடைய வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இது நம்பர் 2. நம்பர் 3, இது வந்து ஒரு ப்ரௌன் கலரு மாதிரி இருக்குது. ப்ரௌன் கலரு ப்ளூ எல்லாம் மிஸ்ஸிங்கில் இருக்குது. இதுவும் நல்லா கலர் பூவை பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. பூ வந்து அழகாக இருக்குது. இதனுடைய ப்ளவுஸ் வந்துக்கிட்டு இப்படி தான் இருக்கும். என்னுடைய ரேட் வந்துக்கிட்டு 695 ரூபா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இது 3, இது 4 கலரு. இது வந்து ஒரு மயில் கழுத்து கலரு. மயில் கழுத்து ஆளிப்பச்சை எல்லாம் சேர்ந்து மிஸ்ஸிங்கில் தான் இருக்குது. இது ஒரு பூ. டிஜிட்டல் பிரிண்டுங்கிறதுனால பார்க்குறதுக்கு அப்படியே பூ வந்து நல்லா இருக்கு, கொத்து கொத்தா நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுங்க பெரிய பெரிய பூவாக போட்டு ஃப்ளவராக போட்டு நல்லா இருக்குது. என்னுடைய ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும். எல்லா இதுக்குமே பூ போட்ட ப்ளவுஸு தான். என்னுடைய வியூ இப்படி தான் இருக்கும். மடிக்க கூட முடியல, அப்படி இருக்குது. நல்லா வலுவலுன்னு நல்லா இருக்குது. நம்பர் 4. நம்பர் 5, இது வந்து ஒரு க்ரீன் கலரு. க்ரீன் கலருக்கு நல்லா ரோஜா பூ போட்டு சூப்பராக இருக்குது. கெட்டிட்டு போனால் இது வந்துக்கிட்டு நிஜமாகவே ரோஜா பூ இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சாரி. வந்து இதனுடைய ப்ளவுஸ் வந்துக்கிட்டு இது தான் பச்சையிலையே வந்துக்கிட்டு பூ போட்டு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் வியூவை பாருங்கள், அப்படியே பூவா எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இது நம்பர் 6, இது வந்து ஒரு ப்ரௌன் கலரு. லாவண்டர் கலரு ப்ரௌன் கலரு எல்லாம் மிஸ்ஸிங் இருக்குது. நல்லா பூவை பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இந்த குண்டப்பூ மாதிரி இருக்குது, ரோசா பூ எல்லாம் சேர்ந்தே இருக்குது. பாருங்கள் ரோசா பூலாம் பாருங்கள், அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நீ ப்ளவுஸ் இதுதான். என்னுடைய வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இது நம்பர் 6. நம்பர் 7, இது ஒரு கத்தரிப்பு கலரு. வயலட்டு எல்லாம் மிஸ்ஸிங்கில் இருக்குது. இது வந்து எல்லாம் டபுள் சைடாக தான் இருக்குது எல்லாமே கலர் வந்துக்கிட்டு. இது இந்த பூவை பாருங்கள், இது ஒரு மாதிரி பூ கொடுத்துருக்காங்க. பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பூ. என்னுடைய ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது நம்பர் 7.
பூலாம் நல்லா இந்த இதெல்லாம் மஞ்சள் எல்லாம் அந்த மொட்டு மாதிரி போய் அப்படி அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. நம்பர் 7, நம்பர் 8, இது ஒரு ராமர் கிரீனு, கிரீனி எல்லாம் கலந்து மிஷினில் இருக்குது. இதுலேயும் ரோசாப்பு தான் இருக்குது, ரோசாப்பு நல்லா கொத்து கொத்தாக போட்டிருக்கு. பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ப்ளவுஸ் வந்துக்கிட்டு இதுதான் ப்ளவுஸு, இதனுடைய வியூ வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா பெரிய பெரிய பூவாக போட்டே இருக்குது, இங்கிட்டும் நல்லா பெரிய பெரிய பூவாக தான் போட்டிருக்கு. இது நம்பர் 8. இதனுடைய ரேட்டு வந்து 695 ரூபா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் ஷாட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.